ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடனில் எபிசோட் நம்பர் 12. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சாக்ரா ஒரு வழியாக காங்கரை குணப்படுத்திட்டா. ஸோ காங்கரை முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து சாசரோட ஒரு துணி வந்து எடுத்து வச்சிருக்கான். இதை வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்குனை சமன் பண்ணி இதை போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவார். இவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் கிளம்பலான்ருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்க. ஸோ இப்போ பாக்குனை காமிக்கிறாங்க, அதுவும் சம ஸ்பீடில் காட்லாம் தாண்டி போயிட்டு கரெக்டாக வில்லன்ஸோட இடத்த வந்து கண்டுபிடிச்சிருது. ஓ, இதுதான் இந்த பிளேஸா? ஆனால் நான் கிட்ட போனேன்னா என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் திரும்பி கிளம்பி வந்தது. இப்போ அப்படியே கிராணி சியோவை காமிக்கிறாங்க. அவங்களும் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணி ஒரு டப்பா எடுக்கிறாங்க. அந்த டப்பாக்குள்ளே ரெண்டு ஸ்க்ரோல் இருக்குது. இப்போ எபிசும் வந்துட்டு ஹே சிஸ், இது நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போறியான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் அவனை மீட் பண்ண போகிறேன், கண்டிப்பாக என்ன வேணாகலாம், ஸோ இந்த ரெண்டு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அண்ட் நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே கக்காஷை காமிக்கிறாங்க. பாக்குனும் வந்துட்டு ஒரு மேப் வச்சு காமிச்சிட்ருக்கா இப்போ கக்காஷில். அப்போ கண்டிப்பாக இதுதான் அவங்களோட ஹைட் அவுட்டான்னு கேட்கும்போது, கன்ஃபார்ம், ஏன்னா எனக்கு காராவோட சென்டுமே அங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லும். இப்போ கக்காஷியும் ஹே குட் ஒர்க், ஆனால் எனக்கு இன்னொரு ஹெல்ப் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவார். இப்போ பக்கத்தில் நருட்டோ நல்லா தூங்கிட்டு இருக்கவன் திரும்பி படுக்கிறேன்னு சொல்லிட்டு புத்துன்னு கட்டிலேருந்து கீழே விழுவானா? பாக்குன்ல, ஹே நருட்டோ எழும்பிட்டியா? சரி ஓகே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்குனு கிளம்பி போயிடும். இப்போ நருட்டோ பார்த்துட்டு, ஹே கக்காஷி சென்சி, அப்போ உங்களுக்கு அக்காட்சுக்கியோட ஹைட் அவுட் தெரிஞ்சிச்சான்னு கேட்கும்போது, ஆமாம் தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம அங்கே தான் கிளம்புறோம், ஸோ சீக்கிரம் ரெடியாகுன்னு சொல்லுவார். இப்போ அப்படியே மாதிரியே காமிக்கிறாங்க. ஒரு சோல்ஜரும் இதை பற்றி சொன்னதுக்கப்புறம், எனது காரோட ஹைட் அவுட் தெரிஞ்சிச்சா, உடனே நம்ம ஸ்குவாடை ரெடி பண்ணுங்கள், நம்மளும் கிளம்பலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. இதை கேட்டால் காங்கரும் எலும்பி ஹே டிமாரின்னு கூப்பிட, ஹே காங்கரு என்ன பண்ணிட்டுருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே பாரு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக காராவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவாள். இப்போ கக்காஷி நருட்டோ சாக்கிற மூணு பேருமே ரெடியாக இருப்பாங்க. கக்காஷியில் சான் வில்லேஜோட ஸ்குவாடும் வரட்டும், வந்தோன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பி காரை காப்பாற்றலான்னு சொல்லுவாரா? இப்போ கரெக்டாக வெயிட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு டிமாரி அவங்களோட குரூப் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி பாக்கி வந்துட்டு, என்ன மன்னிச்சிருங்க டிமாரி, நீ உங்களோட ஸ்குவாடை சேர்ந்து பார்டரை பாதுகாக்கணுமா, அவங்களால அங்கே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. டிமாரி செம்ம டென்ஷன் ஆடுவா, என்ன பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் கிளம்பணும்னு சொல்லும்போது, என்ன மன்னிச்சிருங்க, இது மேல் இடத்துலேருந்து வந்த ஆர்டர், ஆக்சுவலி காரா வந்து இப்போ இல்லைன்றனால காசுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற வில்லேஜ் நம்மளை எதிர்த்து சண்டை போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, என்ன விளையாடுறீங்களா, இப்போ நம்ம காராவை காப்பாற்றுறது தான் முக்கியம், இந்த லீஃப் வில்லேஜ் யூனோபீஸ் இவங்க அவங்க வில்லேஜ் விட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு காரா காசுக்காக கூட கிடையாது, நமக்கு தான் காரா காசுக்காக தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது, அப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரும். மேலேருந்து யாரான்னு பார்த்தா கிரானிச்சியோ. உங்களுக்கு சான் வில்லேஜ்லேருந்து ஒருத்தர் போகணுன்னா கண்டிப்பாக அது நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. உடனே பாக்கியும், ஆனால் நீங்கன்னு சொல்லுவேன்னா, ஆமாம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அதனால நான் ஷினோபி கிடையாது, நீங்கள் சொல்கிறதுல நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் கிளம்பலான்னு சொல்லுவாங்களா? இப்போ டிமாரி ஸ்குவாடில் ஒரு பொண்ணும், ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லும்போது, என்ன ஒரு வேர்ல்டு லேடி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. நருட்டோ ஷாக் ஆகிடுவோம், யாரா அவங்கன்ட்டு. செம்ம சேஃபாக லேண்ட் ஆகிட்டு, நான் என் பேரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக தான் நான் போகிறேன்னுவாங்க. இப்போ அப்படியே அக்காட்சுக்கே காமிக்கிறாங்க, அவனுங்களும் ஜூட்ஸு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காரா கிட்டேருந்து ஷுக்காக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கக்காஷி நருட்டோ சாக்ரா கிரானிச்சியோ இவங்களாம் கிளம்புவாங்களா? சரி நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லும்போது, பாக்கியும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக நான் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன்னுவாங்க. டிமாரியும் நாங்கள் சீக்கிரமாக வரோன்னு சொல்லுவாங்க. உடனே நருட்டோவில் கண்டிப்பாக நீங்கள் வரதுக்குள்ளே நாங்கள் ரெஸ்கியூவே பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புவாங்க. இப்படி காங்கரோ காமிக்கிறாங்க, அவனும் செம டென்ஷனில், என்னோட கை நான் மட்டும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்திருந்தேன்னா நானும் கிளம்பிருக்கலாம்னு சொல்லிட்டு செம கடுப்பில் இருப்பான். இப்போ அப்படியே டீம் கையை காமிக்கிறாங்க, இவங்களும் சம ஸ்பீடில் வந்துட்டு இருப்பாங்களா 10-10ல. கை சென்சே, நம்ம கிளம்புனதுலேருந்து இதே ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணாமான்னு கேட்கும்போது லீல, ஹே 10-10 உனக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலைன்னுவான். இப்போ நெஜியும், ஹே லீ முன்னாடி பாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுவாங்க. என்னென்னு பார்த்தா பார்க்கணும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஹே கைனும். இப்போ அப்படியே டீம் கக்காஷை காமிக்கிறாங்க, இவங்களும் சம ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ சாக்கிற நருட்டோ பார்த்து, ஆக்சுவலி நான் உன்ட்ட ஒன்று கேட்கலாமா, அக்காட்சிக்கு உன்னை எப்போத்துலேருந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்பா. உடனே நருட்டோவும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பானா? கக்காஷியும், ஆக்சுவலி ரெண்டு அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் லீஃப் வில்லேஜுக்கு நருட்டோ பிடிக்க வந்தாங்க, ஆனால் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி. உடனே சாக்கிறமோ, அப்போ இந்த 3 வருஷம் என்ன பண்ணாங்க, ஏன் வரலன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, மேபி மாஸ்டர் ஜிராயா நருட்டோ கூட இருந்தனால கூட அது கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டுருக்கலான்னு சொல்லும்போது, கிரானி சியோவில், இல்லை நீங்கள் சொல்கிற தப்பு, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ரீசனே வேறு, ஒரு ஷினோபி கிட்டேருந்து டெல்டி பீஸ்ட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன் தேவைப்படும், அந்த ப்ரிப்பரேஷனுக்காக தான் இந்த 3 வருஷம் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு கிரானிச்சியோ சொல்லுவாங்க. இப்போ அக்காச்சிக்க காமிக்கிறாங்க, அவனுங்களும் காரா கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுக்காக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கினே இருக்கானுங்க. இப்போ சாக்குறவும், டெய்ல்டு பீஸ்டா அப்புடின்னா என்னன்னு கேட்பா. இப்போ கிரானிச்சியாவும், ஹே சுனாடியோட ஸ்டூடெண்ட்னு சொல்கிற, உனக்கு டெய்ல்டு பீஸ்ட்டை பற்றி தெரியாதா, இத்தனைக்கும் லீஃப் வில்லேஜில் 9 ஃபாக்ஸ் இருக்கேன்னு சொல்லும்போது, கக்காஷியில் ஷாக்கில், உங்களுக்கு எப்படி தெரியும் 9 ஃபாக்ஸ்ன்றது லீஃப் வில்லேஜோட டாப் சீக்ரெட் சொல்லும்போது, டாப் சீக்ரெட்டா, எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை, டெய்ல்ஸ் இருக்கிற மான்ஸ்டர் தான் டெய்ல்டு பீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் சிங்கிள் டெய்ல் இருக்கிற ஷுக்காக்கு தான் காரா கிட்ட இருக்குது சான் வில்லேஜில். அப்போ சாக்கிறவும், அப்போ ஒரு டெய்லுக்கு மேலே இருக்கிற டெய்ல் மான்ஸ்டர்ஸும் இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் 2 டெய்ல் 3 டெய்ல் அதுலேருந்து 9 டெய்ல் ஃபாக்ஸ் வரைக்கும் 9 டெய்ல் மான்ஸ்டர்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விதமான டெய்ல்ஸ் இருக்குது.
ஸோ இந்த டெய்ல்டு பீஸ்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட் ஆஃப் சாக்கரா இருக்கும். ஸோ அதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுங்களை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. முன்னாடியெல்லாம் கிரேட் நிஞ்சா வார்ஸில் வந்து பீப்புள்ஸ் வந்து டெய்ல்டு பீஸ்ட்டை யூஸ் பண்ணி சண்டை போட்டு ட்ரை பண்ணாங்க. பட் எந்த ஹியூமன்ஸாலையுமே டெய்ல்டு பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த அக்காட்சிக்கு எதுக்கு டெய்ல்டு பீஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டெய்ல்டு பீஸ்ட்டெல்லாம் இப்போ மறக்கப்பட்டாச்சு, ஆனால் அந்த டெய்ல்டு பீஸ்ட்லாம் இன்னும் உலகத்தில் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கேட்ட நருட்டோ அப்படியே சோகமாயிடுவான். இப்போ அப்படியே டீம் கையை காமிக்கிறாங்க. இப்போ பார்க்கணும், கக்காஷி என்ன மாதிரி ஒரு 8 பேரை அக்காட்சிக்கு தேடி அனுப்பி விட்டாரு. அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, அக்காட்சிக்கோட ஹைட் அவுட் லீஃப் வில்லேஜுக்கும் சாண்ட் வில்லேஜுக்கும் நடுவில் லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. அண்ட் நீங்கள் தான் அதுக்கு க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ நம்ம அந்த இடத்த நோக்கி போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புவாங்க. இப்போ மரத்துலேருந்து ஒரு உருவம் தெரியும், பார்த்தா இவன் தான் ஜெட்ஸு, அக்காட்சிக்கோட மெம்பர். இவனோட ஒரிஜினல் உருவம் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அக்காட்சிக்கே காமிக்கிறாங்க. அங்கே இவனோட விஷனும், கைஸ் ஒரு எனிமி அப்பியர் ஆகிருக்கான், அந்த எனிமி வெரி ஸ்கில்ட் அண்ட் டேஞ்சரஸ், அவன் பேர் மைட் கைன்னு சொல்லுவான். யாரா அந்த மைட் கைன் கேட்கும் போது இட்டாச்சில், அவர் லீஃப் வில்லேஜோட ஜோனின் மாஸ்டர் ஆஃப் டைஜோட்ஸு, அவர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது கிசாமேவும், ஓ அந்த ஸ்ட்ரேஞ்ச் பீஸ்டானுவான். இப்போ அந்த லீடரும், அப்போ அவனுக்கு எதிராக நம்ம அந்த ஜூட்ஸை ட்ரை பண்ணலான்னு சொல்லுவான். இப்போ அவங்களில் ஒரு மெம்பரும், நான் போகிறேன், ஆல்ரெடி ஒரு ஜிஞ்சிருக்கு கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் கடுப்பில் இருக்கேன், என்ன அனுப்பிடுங்கன்னு சொல்லுவானா. உனக்கு கிசாமையும், எனக்கு அவன்கிட்ட முடிக்க வேண்டிய பகை இருக்குது, ஸோ நானே கிளம்புறேன்னு சொல்லுவான். உன்னே அக்காட்சிக்கு லீடரும், ஆமாம் அவன் கிட்ட தான் அதிகமான சாக்கரா இருக்குது, ஸோ நீயே கிளம்பு, ஆனால் எங்களுக்கு உன்னோட 30% சாக்கரா வேணும்னு சொல்லுவான். வெரி வெல். இப்போ அப்படியே கண்ணை திறக்கிறான், பார்த்தா இவனும் வேற ஒரு இடத்துல தான் இருக்கான், இவனும் ஹிட்டாச்சியாக இருக்காங்க. இப்போ கிசாமையும், அவன் எனக்கு கொடுத்த கேக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிப்பான். இட்டாச்சி எங்கே சாமி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்கள, அப்போ கைதனை வந்து கக்காஷை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சிவியர் லீஃபரிக்குன்னு சொல்லிட்டு கிசாமிக்கு ஒரு கிக்கு பறந்து போய் விழுந்திருப்பான். யாரா நீங்க மைட் கைன்னு சொல்லியிருப்பாரு, நான் ஒன்று தேடி தான் வரேன் சொல்லிட்டு கிசாமையும் கிளம்புவான். இப்போ டீம் கையும் சம ஸ்பீடில் பாதவனத்தில் போயிட்டு இருப்பாங்க. நெஜியும் பேக்கு கவுன் யூஸ் பண்ணி முன்னாடி லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் தேடி பார்ப்பான். டக்குன்னு அவன் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுவாங்க. என்னன்னு பார்த்தா கிசாமே அவனோட கத்தியை ஷார்க் மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே தரையை பொழந்துன்னு வந்துட்டு டக்குன்னு ஒரு என்ட்ரி கொடுப்பான். இதை பார்த்த மைட் கையில், ஹே வெயிட் அ மினிட் நீ அப்படி இவர் வெயிட் பண்ணிருப்பாரு. ஒன்றும் இல்லையில கை சென்சே உங்களுக்கு இவனை தெரியுமான்னு கேட்கும்போது இவரும் அவனை சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஆமாம் நீ யாருன்னு கேட்டுருவாரு, எல்லாருக்கும் சம ஷாக்கு. இப்போ அப்படியே டீம் கக்காஷியை காமிக்கிறாங்க, இவங்களும் சம ஸ்பீடில் வந்துட்டு லீடரும், சண்டை போகிறது நிறுத்துங்கடா, இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இப்போ யாரை அனுப்பிவிடலான்னு யோசிக்கும் போது போன வாட்டி ஒருத்தன் கேட்டிருப்பாள் அவள்ல, இந்த வாட்டி நான் தான், இந்த வாட்டி நான் தான் கேட்பான், ஒன்னே ஜெட்ஸும் இந்த வாட்டி லீஃப் வில்லேஜும் அப்படி தான் போகணும்னு சொல்லும்போது அப்படியே ஹிட்டாச்சியை பார்ப்பாங்க. இப்போ டீம் கக்காஷியும் வந்துக்கினே இருக்காங்க. டக்குன்னு கக்காஷியில், கைஸ் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா ஹிட்டாச்சி நின்றுருப்பான் சாக்கரால. இப்போ கிசாமேவும், என்ன என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கையில், நீ கிசாமேவும், ஹா இப்போ தான் உனக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லும்போது, ஹே இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்பாரு. ஓகே உன பீஸ்ட்னு சொல்கிறது உண்மைதான், உனக்கு தான் மூலையே இல்லையே, நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவனும் ரெடியாவான். இப்போ அப்படியே நருட்டோ காமிக்கிறாங்க, இவன் தான் இட்டாச்சி உச்சிஹான்னு சொல்லுவான். இது கேட்டு சாக்கரா ஷாக் ஆகிட்டு, இவன் தானா அந்த இட்டாச்சி உச்சிஹான்னு சொல்லுவா. இவங்க அப்படியே எல்லாரும் முறைச்சிட்ருக்கதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இட்டாச்சி விசஸ் டீம் கக்காஷி, கிசாமி விசஸ் டீம் கை, அக்காட்சிக்கு வேறு காராவை பிடிச்சிட்டாங்க. ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, டாட்டா, பாய் பாய்.